வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். பொதுவாக நம்ம எல்லாருமே துணி காய வச்சு எல்லா இடத்துலையும் போடுவோம், அதே மாதிரி கதவு மலையும் போடுவோம். ஸோ அந்த கதவு மலை போடுற துணியை எடுத்து நம்ம மீண்டும் உடுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இப்போ நம்ம டீப்பாக பார்க்கலாம். நாம் வாழும் இல்லமும் ஒரு வகையில் இறைவன் வாழும் கோயிலாகும். அங்கு தூய்மை காக்க வேண்டியது அவசியமாகும். வெளியே சென்று அழுக்கடைந்து வந்தாலும், இறப்பு வீடுகளுக்கு சென்று வந்தாலும் குளித்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்ற வரையறையும் இதன் காரணமாகவே வந்தது. மேலும் கரைப்படிந்த அழுக்கு படர்ந்த எந்த ஒன்றையும் வீட்டில் நடமாடும்போது பார்வையில் படும்படி வைக்கக்கூடாது. தனியாக பார்வைப்படாத வகையில் நம்ம வைக்கணும், ஓகேவா? சாஸ்திர விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனாலேயே உடுத்திய அழுக்கு துணிகளை கதவன் மேல் போடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர விதி சொல்லுது. உடுத்திய துணிகளை கதவு மேல் போட்டால் வாஸ்து குற்றம் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் உடுத்திய ஈர துணியை சிலர் காய வைக்க இடம் இல்லாமல் கதவின் மீது போடுவார்கள். இது இன்னும் மோசமான வாஸ்து குற்றம். தரித்திரத்தை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் உடுத்தும் துணிகளை கதவில் போடுகிற போது வாஸ்து குறைபாடு அல்லது வாஸ்து சாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் பாதிக்கும். கையில் காசு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும். மன நிம்மதி பாதிக்கும். இது மூட நம்பிக்கை அல்ல, இது உண்மை. ஈர துணிகளை காய வைக்கும் பொருட்டு தொடர்ந்து கதவின் மீது போட்டு வந்தால் நாளடைவில் கதவு உழுத்து போய்விடும். அதாவது கதவுகளில் பலம் குன்றிவிடும். இதன் காரணமாக கதவு சரியாக மூடி திறக்காமல் போய்விடும். திருடர்களுக்கு இது வசதியாகிவிடலாம். ஒருவேளை கதவையே மாற்றும் நிலை வந்தால் அதற்காக பெரிய தொகையை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஈர துணி, அதாவது ஈரம் காய்ந்த துணிகளாகவே இருந்தாலும் கூட அவற்றை அதிகப்படியாக கதவில் தொடர்ந்து போடும் வழக்கம் இருந்தால் நாளடைவில் துணிகளின் எடையால் கதவு இறங்கிவிடும். இதன் காரணமாகவே கதவு சரியாக மூட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நமக்கு செலவு வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.